நம்ம எல்லாருமே சொன்னால் நிறைய காசு வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இந்த வீடு வாங்கணும்னு நிறைய கனவுகள் இருக்கும். பட் இது எல்லாத்துமே அடிப்படை அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமாக தான் இருக்கும். இந்த ரெண்டு வேர்ட்ஸில் தான் நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே தாங்கி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கான 3 பாயிண்ட்ஸை நம்மளை பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தால் தான் நீங்கள் எதுவுமே நீங்கள் வாங்க முடியும். இன்னைக்கு நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு காசு வேணும். இன்னைக்கு நீங்கள் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக காசு வேணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக காசு வேணும். ஸோ எவ்ரிதிங் நீட்ஸ் மணி அரௌண்ட். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காசு இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. நம்ம எப்படின்னா இப்போ 100 வருஷம் முன்னாடி நம்ம கிடையாது. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் எவ்ரிதிங் நீட்ஸ் மணி அண்ட் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் சேவ் மணி. அண்ட் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே அவங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், நிறைய செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எல்லாருமே இருக்கும். அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க, நிறைய அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், நம்ம அவங்க சாப்பிடாம இருந்து கூட நமக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கூட சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இதனால அவங்களுக்கு மேலே நிறைய ஒரு பாசமும் நிறைய நம்ம திருப்பி செய்யணும், இதெல்லாம் பண்ணணும்டா அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்காகவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தால் தான் முடியும். நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு உங்கள் அம்மாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு செயின் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கும் காசு வேணும். எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபைனான்ஷியலி ஃப்ரீடம், அதாவது உங்கள்கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எல்லாமே இது பாசிபிள். அண்ட் இது எல்லாத்தையும் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஜாலியாக இருப்போம், இந்த டைம் நிறைய வேஸ்ட் பண்ணுவோம், என்கிட்ட டைம் மட்டும்தான் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் இழந்த டைமை நீங்கள் கண்டிப்பாக திருப்பி நீங்கள் எடுக்க முடியாது, வாங்கவும் முடியாது. நீங்கள் உலகத்தில் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் உங்களால் இழந்த டைமை திருப்பி மீட்கவே முடியாது. வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, எதாவது ப்ரொடக்டிவாக பண்ணுங்கள், படிங்க, எதாவது புதுசாக லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் மூணாவது விஷயம் ஹாப்பினஸ். மூணாவது விஷயம் ஏன் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா காசு இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படி கேட்கலாம். கண்டிப்பாக அப்படின்னா இது ஒரு அண்டர் எஸ்டிமேட்டான ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுவேன். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னா காசுங்கிறது கண்டிப்பாக சந்தோஷம் ஹாப்பினஸுக்கு ஈக்குவல் கிடையாது. உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு கிடையாது அப்படிங்கிறத நிறைய கேட்டிருக்கேன். பட் அப்படி சீரியஸாக அப்படி கிடையாது. இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ எப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஒரு ப்ராப்ளம் சால்வர் தான் இந்த மணி அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு இடத்துலேருந்து, அந்த ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ண முடியும் இந்த மணியால். பட் இதே இது நீங்கள் இதே ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லைனாலும் வரும். வாழ்க்கையினாலே எல்லாருமே ப்ராப்ளம் வரதான். இந்த ப்ராப்ளம் நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது. இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்கள்கிட்ட கையில் எந்த டூலுமே இல்லை, எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இதை விட உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை பையன் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்கிறத முதல் கேள்வி உங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து இல்லை பையன் வீட்டிலேருந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் எப்படின்னா நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட இருக்க நேரம் மட்டும்தான், என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, என்ன இப்படி கட்டிக்கோங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. கைஸ், சீரியஸாக சொல்கிறேன் நான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரொம்ப ராவாக பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ரியாலிட்டி கைஸ். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வேர்ல்டில் சர்வே பண்ண முடியும். அண்ட் நீங்கள் அதுக்காக மட்டும் கிடையாது. ஒரு முக்கியமான ரீசன் இது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன் கூட சொல்வேன். நான் இந்த பர்சனலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒரு ரீசன் கூட இதுன்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா சேரிட்டி. வாழ்க்கையில் நம்ம பண்ணுறோம், பிறந்திருக்கோம் அப்படின்னா அதுக்காக ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும், கரெக்டாக. ஸோ அந்த பர்பஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கு எப்போ நான் கண்டுபிடிச்சோம்னா எனக்கு ஒரு ஆளுக்கு போய் உதவி செய்யும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஓகே, இதுதான் ஒரு ஹாப்பினஸ். இப்போ எப்படின்னா இந்த ஒரு உதவி செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு டூல் எதுன்னா மணி. மணி இல்லாமல் இன்றைக்கி எப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணவும் முடியாது. ஸோ எவ்ரிதிங் நீட்ஸ் மணி கைஸ். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னா யூ நீட் மணி டு சர்வ். ஸோ வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் வீண் அடிக்காதீங்க, ஏர்ன் பண்ணுங்கள். அண்ட் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுங்கள், அப்புறம் ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். அண்ட் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.